ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண படம் தான். உங்கள் கிருஷ்ணன். டிஎன்பிசி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ அது மேபி வந்து நான் இன்டர்வியூ எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை இன்டர்வியூ எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை கம்பைன் பண்ணி வரலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் இந்த வருஷம் கண்டிப்பாக வரப்போகுது. அதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பின்படி வந்து பார்த்தோன்னா ஜூலை கடைசியில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? ஸோ இது வந்து கணிப்புங்கும் போது டக்குன்னு கணிப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டிஎன்பிசி கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, 2 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 2 மந்த்துங்கும் போது மேபி வந்து பார்த்தோன்னா அவங்க சொல்கிறது எல்லாம் அக்யூரேட்டாக அப்படி நடந்துடாது, ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது அவங்க சொல்கிறது. ஏன்னா கால் எடுக்கிறவங்க யார் என்னெல்லாம் நமக்கு தெரியாது, ஓகேங்களா? டோல் ஃப்ரீ நம்பரில் எடுக்கிறவங்க யார் என்னெல்லாம் நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மேலோட்டமாக கேள்விப்பட்டதை வச்சு சொல்லுவாங்க. பட் வந்து டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஜியோ பாஸ் ஆகி வந்து பார்த்தோன்னா உடனே கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட இதுபடி வந்து பார்த்தோன்னா 2 மந்த் சொல்லியிருக்காங்க, மேபி 1.5 மந்த்து கூட ஆகலாம். ஸோ 2 மந்த்து தாண்டி கூட போகலாம். பட் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன், 2 மந்த்து உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது டிஎன்பிசி குரூப் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. 2 மந்த் தள்ளி போதுன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டானது உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்க மட்டும் நினச்சிக்கோங்க. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணுமே தவிர, இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2 மந்த் இருக்கா, அப்போ நம்ம பொறுமையாக படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த 2 மந்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது 2 மந்த் போனதுக்கப்புறம் தான் தெரியும், அது இருக்கும் போது தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் டைம் இருக்குது, ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு இது இப்போ வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல சார், இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாமா? தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு அந்த கமெண்ட்டை போடாதீங்க, இனிமேல் படித்தா பாஸ் பண்ண முடியுமா? அந்த கொஸ்டினை கேட்டு தான் இப்போ வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருக்கீங்க, கடைசி வரைக்கும் அந்த கமெண்ட்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்க, ஓகேங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைம் போதுமான டைம் இருக்குது. அதே மாதிரி ஜூலை கடைசியாக டக்குன்னு நாளை கூட வரலாம் சொல்ல முடியாது, ஓகேங்களா? அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன், மேபி எலெக்ஷன் முடிஞ்சு அதோடய ப்ராசஸ்லாம் முடிஞ்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. இருந்தாலும் அடுத்த எத்தனை எக்ஸாமோட டேட்டை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது குரூப் 2 டக்குன்னு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு ஜூலை கடைசி வரை வர வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, ஓகேங்களா, மே கடைசிக்கு மேலே தான் இப்படி தான் நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் இருக்குது, ஓகேங்களா? போதுமான டைம் இருக்குது, டைமை யூட்டிலைஸ் பண்ணிங்க, பயந்துட்டு இருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது, ஓகேங்களா? பொறுமையாக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க, ப்ளஸ் ஒரு கண்டென்ட்டை படிக்கிறப்ப தெளிவாக படிங்க. டைம் ஆகுது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறேன், நான் வேகமாக முடிக்கணும், என் ஃப்ரெண்ட் அதை முடிக்கிறா, என் ஃப்ரெண்ட் இதை முடிக்கிறா, நான் மெதுவாக படிக்கிறேனே. தயவு செஞ்சு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்காது. உங்கள் ஃப்ரெண்டு வேகமாக முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், வேகமாக முடிப்பாங்க. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக தான், நீங்கள் மெதுவாக தான் முடிச்சாகணும், ஓகேங்களா? இன்னொரு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கஷ்டமாக இருக்கும், அவன் மெதுவாக தான் முடிப்பா, நீங்கள் அதுக்கோசரம் அவன் ஃப்ரெண்டு மெதுவாக முடிக்கிறேன், நீங்களும் மெதுவாக முடிக்கிறாது. உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் டக்கு நீங்கள் முடிச்சிடணும். ஸோ உங்களுக்கு எது ஈஸி கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு எது ஈஸியாக இருக்கிறதுக்கு டைம் லெஸ் ஆகும், அதிக கஷ்டமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆக செய்யும், ஓகேங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கக்கூடாது. அப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது, நல்லா ஞாபகம், அப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. விடிய விடிய படிக்கிறேன் அப்படின்னா சுத்தம் வேஸ்ட், நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட். நான் இப்போவும் சொல்கிறேன், விடிய விடிய நான் படிக்கிறேன், பகல்லையும் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எழுதி வேணால் கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க, ஓகேங்களா? என்னடா சார் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு ஹெல்த் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற கண்டென்ட் வந்து இப்போ மைண்டில் வந்து தெளிவாக உட்காரும். இல்லைன்னா நீங்கள் படித்தங்கிற பேரில் இருக்கும், விடிய விடிய நான் முடிச்சங்கிற பேர் தான் இருக்குமே தவிர, படித்த அந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிச்சுன்னு திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அந்த மைண்டில் எதுவுமே நிற்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? தூங்குற நேரம் தூங்கிங்க, படிக்கிற நேரம் படிங்க, மினிமம் 4 to 5 hours தூங்கிடணும், நல்ல ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படி வேணால் படிங்க. அந்த 5 hours கூட தூங்காமல் நான் படிக்கிறேன் அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட் தான், ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பீங்க, விடிய விடிய படிக்கணும் எதுவும், ஓகே உங்களுக்கு கஷ்டம் தெரியுது, டைம் இல்லை அப்படிங்கிற கஷ்டம் தெரியுது, பட் மினிமமாக 4 hours ஆச்சு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் இன்ஃபர்மேஷன் வந்து போய் உட்காரும். நீங்கள் இப்போ அந்த நம்ம ஏன்னா நம்ம என்ன நம்ம மைண்ட் என்ன நினைக்கலாம், ஓகேங்களா? நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஸோ படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஒதுக்கி படிங்க, ஹெல்த்துக்கும் டைம் ஒதுக்குங்க, ஸ்டடீஸுக்கும் டைம் ஒதுக்குங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். இது கிஷோ படம்னு கேஸ்னா. தேங்க்யூ.